சரிங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதே மாதிரி எனக்கு ஈவினிங் 5 PM கிளாஸ் கொடுத்துருக்கோம், 7 PM கிளாஸ் இருக்கு, கரெக்டா? ரெண்டு கிளாஸுமே 5 PM வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி மட்டுமே டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆனா 7 PM கிளாஸ்ல ஆல் ஓவர் பாலிட்டி எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், கரெக்டா? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு 2:3 அண்ட் பி இஸ் டு சி ஈக்குவல் டு 5:7, தென் ஃபைண்ட் த சாரி சி இஸ் 42, தென் வாட் இஸ் ஏ அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. சி என்பது 42 இருந்துச்சுன்னா ஏ அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஸ்டின், கொஞ்சம் ஆனா ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டமாவெல்லாம் கிடையாது. ரெடி அப்படின்னா லைட்டா தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, ரெடினா லைட்டா தம்ஸ் அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போல் அப்டேட் பண்ணிடுறேன். ரெடியா செல்வத்துறை? நினைச்சேன் வெயிட். சுபி அவர்கள் வெல்கம், குட் ஈவினிங் சுபி. குட் ஆஃப்டர்நூன். 75% கரெக்ட். சுதா அவர்கள் வெல்கம், குட் ஆஃப்டர்நூன் சுதா அவர்கள். சரி, ஓகே, நேத்து கிளாஸ்ல இருந்துச்சா சார்? ஆமாங்க கௌதம், நேத்து 7 மணிக்கு நீங்க வரலையே, நான் கூட கிளாஸ்ல மென்ஷன் பண்ண நினைக்கிறேன் உங்களை, கரெக்டா? இன்னைக்கு கௌதம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கூட கிளாஸ்ல நான் சொன்னேன், கரெக்டா? குட் ஆஃப்டர்நூன் சுதா அவர்கள். இதுல ஒண்ணுமே இல்லைங்க, ஏஇஸ்டிபிஇஸ்டிசின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டா? சரி, ஏஇஸ்டிபிஇஸ்டிசி என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சலாம், கரெக்டா? ஏஇஸ்டிபிஇஸ்டிசி ஈக்குவல் டு என்ன வந்திருக்கணும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்க அப்படின்னா ஏ கிடைச்சிருக்கும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா பி, அதே நேரத்துல இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்க அப்படின்னா சி கிடைச்சிருக்கும், கரெக்டா? சோ அப்போ 5 2 10 வணக்கம் குட் ஆஃப்டர்நூன். சோ நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட், ஒரு கார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2 hours 60 km ஸ்பீட்ல போகுது, நெக்ஸ்ட் 4 hours 80 km ஸ்பீட்ல போகுது, அந்த அந்த ஸ்பீட்ல போச்சு அப்படின்னா இதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. சராசரி ஸ்பீடு, கரெக்டா? சோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு, ஓகே, சராசரி ஸ்பீடு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டாக தம்ஸ் அப் பண்ணுங்க, நான் உங்களை போல் அப்ளை பண்ணேன். ரெடியா? சூப்பர். வெயிட். எத்தனை பேர் கரெக்டு? 67%, 43%, 30%. ஏன் இவ்வளவு கம்மி? முதல்ல இங்க ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க, கரெக்டா? ஆவரேஜ் ஸ்பீடு, சராசரி வேகம் தானே கேட்டிருக்காங்க. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், டைம் டேக்கன் தானே, கரெக்டா? கரெக்டாங்க, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சரா வந்திருக்கு. எத்தனை பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க? ஓகே, கிட்டத்தட்ட 40% தான் சம்திங் கரெக்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுல டிஸ்டன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், கரெக்டாங்க? ஒரு மணி நேரத்துக்கு 60 km, ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு போயிருப்பாங்க? 120 km போயிருப்பாங்க, கரெக்டா? ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்துக்கு 120 km போயிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த ஒவ்வொரு மணி நேரமும் 80 km ஸ்பீட்ல போனாங்கன்னா அடுத்த 4 மணி நேரத்துல எவ்வளவு போயிருப்பாங்க அப்படின்னா
ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் சார் 32 கரெக்டா 320 கிலோமீட்டர் போயிருப்பாங்க கரெக்டா. இதுல எந்த டவுட்டும் இல்ல. இப்ப டிஸ்டன்ஸ் அப்படிங்க ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி அப்படின்னா டோட்டல் எவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு? 440 கரெக்டா, 440 கிலோமீட்டர். இது வந்து டோட்டலா டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க. டைம் டேக்கன் ஃபர்ஸ்ட் ஒரு 2 மணி நேரம், ரெண்டாவது ஒரு 4 மணி நேரம், மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 6 மணி நேரம் கரெக்டா. சோ அப்ப இதை வந்து டிவைட் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 73.333 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு கரெக்டா. சோ இப்ப 73.3 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். புரியுதா? ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தானே. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸை நீங்க கால்குலேட் பண்ணா தானே டைம் வச்சு நீங்க டிவைடே பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பண்ண முடியாதுல்ல. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 73.3 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகே ஆன்சர் டிங்க கரெக்டா. ஓகே சோ நெக்ஸ்ட் போயலாமா? நெக்ஸ்ட் வாங்க. Find the least number exactly divided by 12, 15, 20, 27. Find the least number. Ready? Ready? Abhinaya, welcome. Good afternoon. வெல்கம் குட் ஆஃப்டர்நூன். ரெடி? ஓகே போல் அப்டேட் பண்ணிடுவோமா? மற்றவங்க ரெடியா? சிம்பிள் தானே, எல்சிஎம் தானே கேட்குறாங்க. Find the least number. போல் அப்டேட் பண்ணிட்டா? சூப்பர். ஓகே எத்தனை பர்சன்டேஜ்? 100%? 80%? 83% கரெக்ட். ஓகே கிட்டத்தட்ட 83% கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 63%? ஓகேங்க சூப்பர். 60% கரெக்ட் ஆன்சர் பண்ணிக்கீங்க. ஒண்ணுமே இல்லைங்க, எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க, இதுல ஒண்ணுமே கேட்கல இல்ல கரெக்டா. சோ 12 and 15, 20, 27 இது எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வந்திருக்கணும்? 12, 15, 20 and 27 கரெக்டா. ஃபர்ஸ்ட் எதால டிவைட் பண்ணிக்கலாம்? 3 ஆல பண்ணிக்கலாமா? கரெக்டா. இங்க 4 3 12, 5 5 5 3 2 20 அப்படி எழுதிக்கிறீங்க. இங்க 9 9 3 கரெக்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? எத்தனால பண்ணிக்கலாம்? 2 ஆல பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் இல்ல 5 ஆல பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஒண்ணு. ஓகே நான் 2 ஆல பண்ண அப்படின்னா இங்க 2 அப்படின்னு வந்திருக்கும், இங்க 5 அப்படின்னு இங்க வந்திருக்கும், இங்க 10 இங்க 9 அப்படியே வந்திருக்கணும் கரெக்டா. நெக்ஸ்ட் எதால பண்ணிக்கலாம்? 5 ஆல பண்ணீங்க அப்படின்னா இங்க 2 இங்க 1 இங்க 2 கரெக்டா, இங்க 9. ஃபைனலா ஒரு டைம் 2 ஆல பண்ணீங்க அப்படின்னா 1,1,1 கரெக்டா, இங்க 9 அப்படின்னு வந்திருக்கணும். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்திருக்கா கரெக்டா? இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 540 அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கும். ஓகே 3 2 6, 5 2 10 கரெக்டா. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்க அப்படின்னா 60. அதே நேரத்தில் இதை வந்து 9 60 மல்டிபிள் 9 பாருங்க, 9 6 54 54. அதே மாதிரி இந்த 0 சேர்த்திங்க அப்படின்னா 540 கரெக்டா. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 540 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டா. எல்சிஎம் டி மட்டும்தான் 20 மல்டிபிள் சார். ஆமாங்க, அப்படி கூட நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் லாஜிக் சொன்னேன் கரெக்டா, நீங்க கான்செப்ட் வைஸ் இப்படி போயிருப்பீங்க. செல்லத்துறை அவர்கள் சொன்ன மாதிரி ஓ அதனாலதான் நீங்க க்வெஸ்சன் பார்த்த உடனே டக்குன்னு ரெடின்னு சொன்னீங்களா செல்லத்துறை? கரெக்ட், எஸ் ஆமாங்க. ஓகே சரிங்க, இதோட எல்சிஎம் சரி, எல்சிஎம் வந்து 540, ஹச்சிசிஎஃப் என்னவா இருக்கும்? இதோட ஹச்சிசிஎஃப் என்ன? ஹச்சிசிஎஃப் என்ன? இதோட ஹச்சிசிஎஃப் என்ன? ஒண்ணுதான் கரெக்டா, ஏன்னா எந்த நம்பருமே காமனா டிவைட் ஆகாது. சோ அப்போ HCF is equal to 1 தான் கரெக்டா. 1 is a correct answer. கௌசியா வெல்கம், குட் ஆஃப்டர்நூன் கௌசியா, குட் ஆஃப்டர்நூன். ஓகே சோ ஆன்சர் இஸ் 540 கரெக்டா, எஸ் ஆமாங்க. வந்துட்டாங்க ஸ்டார்டிங்ல சொல்லி இருந்த நினைக்கிறவங்கள, குட் ஆஃப்டர்நூன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, வாங்க கௌசியா. ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருந்தேன் இந்த 1 மணி கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தது கரெக்டா. ஸோ அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஆமாங்க ஆமாங்க. ஃபைண்ட் த வேல்யூ என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ரூட் ஆஃப் 10, ரூட் ஆஃப் 25, 108, 154, 225 அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி ரூட் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே ரெடியா? ரெடினா போல் அப்டேட் பண்ணிடுறேன். இல்லைங்க இல்லைங்க, நான் இனிமே தாங்க கௌதம்.
இனிமேதான் நீங்க கௌதம் எல்லாருமே சாப்பிட்டுருப்பீங்கல்ல, 100% 89% மாறிவிட்டது. ஓகே போயிடுச்சு கரெக்டா. 21 டைம் வந்திருக்குல்ல, 90%. சூப்பர், எஸ். ஓ இனிமேல் தானா? ஓகே, கிளாஸ் முடிச்சுட்டு 2 மணிக்கா? 91% கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கிங்க. எஸ் ஆமாங்க ரெமிஜியஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன். இப்போ நீங்க இது ஸ்கொயர் ரூட் எடுத்தாலுமே அதானே வந்திருக்கணும். இதுக்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 15, கரெக்டா? 15 வெளியே எடுத்தீங்கன்னா இதை பிளஸ் பண்ணும்போது 169. ஓ அப்படியா, ஓகே ஓகேங்க. இங்க 169 அப்படின்னு வந்திருக்கணும், கரெக்டா? ஓ இது 12:05 12:05 பார்த்தேன், லைவ் வந்து பார்த்தேன். எஸ் எஸ் கரெக்டுங்க. ஆமா ஆமா, இதை பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 169 வந்திருக்கும். இதை 13 ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா இதை பிளஸ் பண்ணுங்க, கரெக்டா? இதை பிளஸ் பண்ணும்போது என்ன வந்திருக்கும், 121 அப்படின்னு வந்திருக்கும். 11:36, அதே மாதிரி 6 பிளஸ் பண்ணிங்க அப்படின்னா 16, கரெக்டா? ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா 4 அப்படிங்கிறது கரெக்டாகவே வருகிறது, கரெக்டா? இதே மாதிரி நான் ஷார்ட்கட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஷார்ட்கட் என்னங்க, 10க்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்னவோ அதுதான் ஆன்சர், கரெக்டா? அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்ன, 16. ஸோ இப்போ இது ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 4 அப்படிங்கிற வந்திருக்கு, கரெக்டா? ஓகே ஓகேங்க. விக்னேஸ்வரன் வெல்கம், குட் ஆஃப்டர்நூன் விக்னேஸ்வரன், நம்ம விக்கி தானே? ஸோ 4 அப்படிங்கிறதே கரெக்டாக ஆன்சர் வந்திருக்கு, ஓகே கரெக்டா? அவர் தானா? ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் லைட்டாக மாறின மாதிரி இருக்கு. எஸ் இல்லை இல்லை, இது வேற விக்னேஷன் நினைக்கிறேன், அவரும் இல்லை, கரெக்டா? தெரியலையே. எஸ் ஆமாங்க, அதான் அந்த ஸ்பெல்லிங் வந்து வேற மாதிரியா இருக்கு. விக்னேஸ்வரன் வந்து அந்த ஹச்சு யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு நம்ம. எஸ் அவருக்கு வந்து செல்லு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இது வேற விக்னேஷன் நினைக்கிறேன். கரெக்டா வந்த உடனே அந்த 1 மணி கிளாஸ் கரெக்டா வந்து ஜாயின் பண்ணிட்டாரா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்க விக்னேஷ், வாங்க வாங்க, குட் ஆஃப்டர்நூன் விக்னேஷ், சாப்பிட்டீங்களா? ஒன்றும் இல்லைங்க விக்னேஸ்வரன். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ரெகுலராக விக்னேஸ்வரன் அப்படின்னு மதுரையிலேருந்து அட்டன் பண்ணுவார், அவருன்னு நினச்சோம். வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே விக்னேஷ், ஓகே சரி ஓகே. எங்கே வாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பறவை ரொம்ப நாள் கழிச்சுனா அப்படியா? ஓகே ஓகேங்க, ஓகே ஓகே வாங்க வாங்க. நீங்கள் எங்கே இருந்தீங்க அட்டன் பண்ணுறீங்க விக்னேஸ்வரன்? போல் கொடுத்துருவோமா? சூப்பருங்க ரெமிஜியஸ், ரெமிஜியஸ் ரெடியா? ஓகே சேலம், சூப்பருங்க விக்னேஸ்வரன். ஓகே ரெமிஜியஸ் நீங்க யூடியூப்ல இருந்தானே இங்க வந்திருப்பீங்க, உங்க நீங்க எங்க இருந்து அட்டன் பண்றீங்க ரெமிஜியஸ்? ஐ திங்க் நீங்க மதுரைன்னு நினைக்கிறேன். 100% கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க கிரிவாசன், 86%. யாரோ ஒருத்தர் மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் போயிருச்சு, மாத்தி ஆயிடுச்சு. ஓ நியர்பை சிவங்கை, சிவங்கையா? ஓகே ஓகேங்க ரெமிஜியஸ், 73% கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கிங்க. ஓகே சூப்பருங்க, செம. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தானே, கரெக்டா? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பறவை அப்படிங்கிறது 200 மீட்டர் எங்க பறக்குது அப்படின்னா வெஸ்ட் சைடில், கரெக்டா? மேற்கு திசையை நோக்கி பறக்குது. சப்போஸ் இங்க இருக்கு அப்படின்னா இங்க இருந்தே 200 எந்த சைடு போகுது, கரெக்டா? நெக்ஸ்ட் அங்க இருந்து ரைட் சைட்ல திரும்பி, கரெக்டா? ரைட் சைட்ல திரும்பி எங்க போகுது அப்படின்னா 100 மீட்டரா ரைட் சைடு இந்த சைடு ஒரு 100 மீட்டர் போகுது. நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு ரைட் சைடு திரும்பி எங்க போகுது அப்படின்னா ஈஸ்ட் சைட்ல 300 மீட்டர் போகுது, கரெக்டா? இங்க 300 மீட்டர் போச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு ரைட் சைடு திரும்பி 100 மீட்டர் வந்துருச்சு, கரெக்டா? அப்ப கரெக்டான திசையில வந்துருச்சா? கரெக்டான திசையில வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு 100. அப்ப பெண்டிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து இதுதானே பெண்டிங். கார்த்திக் வெல்கம் கார்த்திக் அவர்கள், இங்க இருந்து இதுதான் பெண்டிங், கரெக்டா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் 200 அப்படின்னா இது மட்டும் 100. ஸோ அப்போ இதுவுமே 100 மீட்டர் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே கரெக்டா. இப்போ ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு கார்த்திக் வெல்கம் கார்த்திக் அவர்கள், நான் வந்து திருநெல்வேலியில இருந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ரெமிஜியஸ். ஓகே திருநெல்வேலி, வணக்கம் வணக்கங்க கார்த்திக். ஒரே ஒரு சின்ன க்வெஸ்சன், இதுல விச் டைரக்ஷன் ஃபேசிங் நவ் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஓகே? அவருடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து எந்த திசையை நோக்கி இருக்கிறார், ஆரம்ப புள்ளியிலிருந்து எந்த திசையை நோக்கி இருக்கிறார், which direction facing now from his starting point, okay? அவருடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து எந்த திசையை நோக்கி இருக்கிறார், ஆரம்ப புள்ளியிலிருந்து? நான் பிக்சரே வரைஞ்சாச்சுல, பின்ன
இல்லங்க போல் தான் நான் இங்க கொடுக்கல, இல்ல நாலு ஆப்ஷன் நான் சவுத் வெஸ்ட் நான் கொடுக்கல, இல்ல அப்புறம் எப்படி நான் போல் கொடுக்க கரெக்டா? விச் டைரக்ஷன் ஃபேசிங் நவ் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், அவருடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? செல்லத்துறை கரெக்ட், கௌசியா கரெக்ட். ஓகே, நீங்க சொல்றது என்ன அப்படின்னா விச் டைரக்ஷன் ஃபேசிங் நவ், அவர் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்காருன்னா நீங்க வந்து சவுத் கரெக்டா, அது கரெக்ட் தான், சவுத் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனா நான் என்ன கேட்டேன் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எங்க இருக்காருன்னு நான் கேட்டேன். சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருக்கு, இங்க இருந்து எதுல இருக்காரு அப்படின்னா ஈஸ்ட்ல தான் இருக்காரு கரெக்டா. ரூபேஷ் ராஜ் வெல்கம், குட் ஆஃப்டர்நூன் ரூபேஷ் ராஜ் கரெக்டா. சோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஈஸ்ட் அப்படிங்கிறத கரெக்ட் கரெக்டா, எஸ் கரெக்டுங்க. ஓகேங்க, எனக்கு இன்னொரு டவுட்டுங்க இந்த இந்த இது இருக்கு பாத்தீங்களாங்க, அந்த டவுட் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிருங்க. இப்போ இவர் வந்து 100 மீட்டர் வராம பாதியில 50 மீட்டர் தான் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 50 மீட்டர் தான் வந்திருக்காரு கரெக்டா. இப்போ இவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து. இப்போ இவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எந்த திசையை நோக்கி இருப்பார்? குட் ஆஃப்டர்நூன்ங்க ரூபேஷ் ராஜ், குட் ஆஃப்டர்நூன். ஓகே, நார்த் ஈஸ்ட் கரெக்டா, எக்ஸாக்டா இங்க வந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட், இது வந்து நார்த் கரெக்டா. அப்ப இது வந்து இங்க இருப்பாரு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது என்ன வந்திருக்கு அப்படின்னா நார்த் ஈஸ்ட் அப்படின்னு வந்திருக்கணும் கரெக்டா. நார்த் ஈஸ்ட், சப்போஸ் இது வந்து டைரக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன எப்படி கால்குலேட் பண்ணிருப்பீங்க? டைரக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா எவ்வளவு தூரத்துல நிக்காரு, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னா பிதாகரஸ். சூப்பர், நேசமணி வெல்கம், குட் ஈவினிங். ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து என்ன வந்திருக்கும், இவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு 100 வந்திருக்குமா? இங்கேயும் 100 அப்படின்னா இங்கேயும் 100 வந்திருக்கணும். இதுக்கு இதுக்கும் எவ்வளவு வந்திருக்கணும்? இது ஃபுல்லாவே 100, பாதி 50னா இதுக்கு மட்டும் 50 அப்படின்னு வந்திருக்கணும் கரெக்டா. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா அதான் ஆன்சர் கரெக்டா. கரெக்டா அதான் பிதாகரஸ், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் கரெக்டா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 100 ஸ்கொயரு பிளஸ் 50 ஸ்கொயரு ரெண்டையும் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த இதுக்கான ஆன்சராக இருக்கும், புரியுதா? சப்போஸ் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா இப்படி பார்த்துருக்கணும்னு சொல்ல வரேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா இப்படி பண்ணியிருக்கணும் கரெக்டா. சூப்பருங்க, கரெக்ட். ஏன்னா இதுல வந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்களோ அதுக்கு தந்தாப்புல மாறும். ஒரே கொஸ்டின்ல நான் எத்தனை கொஸ்டின் கேட்டேன் பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல இருந்து எந்த திசைனா அது வேற, அவர் எந்த திசைனா அது வேற, புரியுதா? ஏன்னா இந்த டைரக்ஷன் கொஸ்டினுக்கு கொஸ்டினை நல்லா வாட்ச் பண்ணணும், அதை தான் சொல்ல வர, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயலாமா? நெக்ஸ்ட் வாங்க. டுடே இஸ் மண்டே, ஆஃப்டர் 61 டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்று இன்னைக்கு என்ன மண்டே தானே, திங்கள் கிழமை எனில் 61 நாட்கள் கழித்து என்னவாக இருக்கும்? 61 நாட்கள் கழித்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரெடினா போல் அப்டேட் பண்ணிட்டா? ரெடியா? ஓகே, அறுபது பர்சன்டேஜ், 44%? ஏன் அவ்வளோன்னு கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்லையா? 50% அப்படி கஷ்டமானதாராங்க? 54% ஏழை விடுற மாதிரி இருக்கு, 50, 54, 60 அப்படிங்கிற மாதிரி நான் ஏதோ ஏழை விட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. 47% ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தானே கரெக்டா? 61-ஐ 7 டிவைட் பண்ண போறீங்க, 5 அப்படிங்க ஆட் நம்பர் வந்திருக்கேன், சரி ஒண்ணுமே இல்லை. எஸ், 61-ஐ 7 டிவைட் பண்ணுங்க கரெக்டா. 7 டிவைட் பண்ணல என்ன வந்திருக்கணும் உங்களுக்கு, 56 வரைக்கும் போயிருக்கும். அதே நேரத்தில் 5 ஆட் டே வந்திருக்கும் கரெக்டா, 5 அப்படிங்க ரிமைனிங் வந்திருக்கணும். இந்த 5 வந்து மண்டேயோட பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா. எத்தனை பாருங்க, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே கரெக்டா, 5 அப்படிங்க பிளஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாட்டர்டே வருகிறது உங்களுக்கு ஆன்சர் சாட்டர்டே, புரியுதா? கரெக்டாங்க, அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி தாங்க. இதே மாதிரி நீங்க சப்போஸ் 62 கொடுத்துருந்தாங்கன்னா 6 ஆட் டே வந்திருக்கும் கரெக்டா. 62 கொடுத்தாங்கன்னா 6 ஆட் டே வந்திருக்கணும் அவங்க ரெமிஜியஸ். அப்போ சண்டே அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கும் கரெக்டா. எஸ் ஆமாங்க, சப்போஸ் 58 கொடுத்துருந்தாங்கன்னா 2 ஆட் டே வந்திருக்கணும், வெனஸ்டே ஆன்சர் கரெக்டா, அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க கரெக்டா. செந்தில் குமார் வெல்கம், குட் ஆஃப்டர்நூன்ங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ங்க, கேலண்டர் சம்மு கடைசியாக நம்ம கிளாஸ்ல கூட பார்த்துருந்தேன் நினைக்கிறேன், பிளஸ் கிளாஸ்ல கேலண்டர் சம்மு பார்த்துருந்தோம் கரெக்டா. ஹேமா அவர்கள் வெல்கம், குட் ஆஃப்டர்நூன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ லீப் இயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க. லீப் இயர் என்னவாம் கரெக்டா? ஓகே, ரெடியா?
சூப்பர். வெயிட் 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 பா, என்ன ஸ்பீடு பார்த்தலாம். 100% என்ன, 89% யாரோ ஒருத்தர் மாத்தி கொடுத்துட்டாங்க. 73% எல்லாமே நாலால டிபேட் ஆகுது இல்ல, அப்ப எல்லாமே லீப் இயர் தானே? ஏன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒன் இஸ் லீப் இயர், ஏதாச்சும் ஒன்னு மட்டும் நான் கொடுக்குறோம், எல்லாமே நாலால. சூப்பருங்க செல்லத்துறை, 71% கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, சூப்பர். எஸ் ஆமாங்க, இது வந்து நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நார்மல் இயருக்கு தான் நம்ம 4 ஆல டிபேட் பண்ணுவோம், கரெக்டா? நார்மல் இயருக்கு 4 ஆல டிபேட் பண்ணணும். அண்ட் செஞ்சுரியா இருந்துச்சுன்னா, கரெக்டா, நூற்றாண்டா இருந்துச்சுன்னா 400 ஆல டிபேட் பண்ணணும். அதே நேரத்துல மத்ததெல்லாம் 400 ஆல டிபேட் பண்ணீங்கன்னா ஆகாது. பட் 2800 அப்படிங்க மட்டும்தான் 400 ஆல டிபேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும், கரெக்டா? கரெக்டு தானே? ஓகேங்க. மற்றது 4 ஆல் டிவைட் ஆகுதா? இதுவும் 4 ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 4 ஆல் டிவைட் ஆகுது, இதுவுமே 4 ஆல் டிவைட் ஆகும். ஆனால் 400 ஆல் ஆகாது, புரியுதா? 4 ஆல் ஆகும், ஆனால் 400 ஆல் ஆகாதுன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை, கரெக்டா? எஸ் ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஒரு மனிதர் காலை 8 மணிக்கு, ஓகே, 8 AM ஒரு மனிதர் 8 மணிக்கு நடந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நிழலானது அவருக்கு வலது புறத்தில் விழுந்தால் அவர் எந்த திசை நோக்கி நடந்து கொண்டிருப்பார்? இதுதான் க்வெஸ்சன். ஒருவர் காலை 8 மணிக்கு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நிழல் அவருக்கு வலது புறத்தில் விழுந்தால் அவர் எந்த திசை நோக்கி சென்று கொண்டிருப்பார் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டுக்காங்க. ஓகே, போல் அப்டேட் பண்ணிடுவோமா? ரெடியா? சூப்பர் பா, அப்படியே சும்மா செம்மையா ஆன்சர் பண்ணீங்க, 83%. ஓகே, இது ஒரு டைம் பிசி க்வெஸ்சனுங்க, கான்ஸ்டபிள் எக்ஸாம் க்வெஸ்சன் இது. 69% தமிழ்நாடு ரிசர்வேஷன் மாதிரி, 71% செம்மங்க, 73% கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சிம்பிள் தானே, கரெக்டா? இங்க வந்து 8 AM கொடுத்ததுனால கண்டிப்பா இப்போ 4 திசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து 4 திசை இருக்கு, கரெக்டா? கண்டிப்பா இது வந்து ஈஸ்ட், இது வெஸ்ட், இது நார்த், இது சவுத், கரெக்டா? காலையில 8 மணின்னு கொடுத்ததுனால சூரியன் எந்த திசையில இருந்திருக்கணும்? கிழக்குல தான் இருந்திருக்கு, கரெக்டா? இங்க வந்து சூரியன் இருந்திருக்கணும், கரெக்டா? இங்க வந்து சூரியன் இருந்திருக்கு, கண்டிப்பா அவருடைய நிழல் அப்படிங்கிறது எந்த சைடு தான் விழுந்திருக்கணும்? இவர் வாய்ப்பே இல்லை, எந்த சைடு கண்டிப்பா விழுந்திருக்கணும் அப்படின்னா வெஸ்ட்ல தான் வந்திருக்கணும், கரெக்டா? இந்த சைடு சூரியன் இருக்கணும், இங்க வந்து அவருடைய நிழல் விழுந்திருக்கணும். இந்த சைடு அவருடைய நிழல் வரணும் அப்படின்னா அவர் எந்த சைடு, சாரி, ரைட் சைடு வரணும் அப்படின்னா, இது ரைட்டு, இது லெஃப்ட் வரணும்னா அவர் எந்த சைடு போயிருக்கணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நார்த்ல இருந்து சவுத்தை நோக்கி வந்திருக்கணும், புரியுதா? இப்ப நான் சவுத்த நோக்கி வரும்போதுதான் என்னோட ரைட்டு இந்த சைடு, என்னோட லெஃப்ட் இந்த சைடு, கரெக்டா? இதே அவர் ஈவினிங் 4 மணிக்கு போயிருந்தாருன்னா அவருடைய நிழல் எந்த சைடு விழுந்திருக்கும்? இதே க்வெஸ்சன்ல 8 AM 4 PM நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 4 PM இதே க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன? 4 PM நான் மாத்தினேன், இதே க்வெஸ்சனுக்கு 8 AM பதில 4 PM மாத்தினேன், என்ன ஆன்சர்? நார்த், அவ்வளவுதானே? காலையில சவுத்துக்கு வர்றாரு, ஈவினிங் அப்படியே இது வந்து மாறிடும்ல, சூரியன் வந்து, ஆமா ஆமாங்க, சூரியன் வந்து இங்க வந்துடும், சேடவ் இந்த சைடு வந்துடும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவர் வந்து நார்த்துக்கு போவாரு, அப்பதான் இவரோட ரைட்டு இந்த சைடு வரும், கரெக்டா? கரெக்டாங்க, சூப்பர், கரெக்டா, புரியுதா? 12 PM கரெக்டா நேரா தாங்க நிப்பாரு, ஏன்னா அவருடைய நிழல் வந்து எந்த சைடுமே விழாது, கரெக்டா நமக்கு நேரா தான் விழும், அதை வச்சு எந்த திசையும் நம்ம சொல்ல முடியாதுங்க, எந்த திசையை நீங்க நோக்கினாலும் கரெக்டா தான் நீங்க இருப்பீங்க, கரெக்டா? புரியுதா? 12 மணிக்குன்னு கேட்க மாட்டாங்க, கால் அடியில தான் விழும், கண்டிப்பாங்க. ஒருவேளை அப்ப உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன், ஆமாங்க, ஓ கீழே உட்காந்துருப்பாரு, இல்லைன்னா கீழே குனிஞ்சிட்டு இருப்பார்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதானே? 12 மணிக்கெல்லாம் கேட்கவும் முடியாது, நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எந்த சைடு நீங்க பார்த்தாலுமே ஒரே ஆன்சர் தான் வரும், கரெக்டா? நம்ம கீழே தான் வரும், ஸோ அதனால 12 மணிக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது, கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சவுத் அப்படிங்கிறது கரெக்டுங்க, ஓகே, கிளியரா? சூப்பர், நெக்ஸ்ட் வாங்க. ஓகே ஓகேங்க கௌதம், இல்ல கரெக்டான டவுட் தான் இருந்தாலும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை, கரெக்டா? ஓகேங்க,
வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பரா, என்ன நம்பர்னு பார்க்கலாமா? ஓகே ரெடியா கௌதம் அவர்கள், சூப்பர். யூனிட் டெஸ்ட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சைட் பை சைடா? ஏன்னா 1 வீக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்க. எஸ் சூப்பர். யூனிட் டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போயிடலாம். எனக்கு அது கண்டிப்பாக ரெட்டிப்பு வேலை தான், கரெக்டாக. எனக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கிறத விட, சாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் இது வந்து நான் படித்து அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் எடுக்கங்கள எனக்கு கொஞ்சம் ரெட்டிப்பு வேலை தான். இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம், கரெக்டா. 57% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிம்பிள் தான், கரெக்டா. ஸ்டார்ட் பண்ணல சார். ஓ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? புதன்கிழமைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, நீ அப்போ நீங்கள் யூனிட் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நான் இதுக்கு முன்னாடி படித்தது எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தரவாக தான் நம்ம யூனிட் டெஸ்ட் கொடுப்போம், கரெக்டா. முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன், கௌசி அவர்கள் போருக்கு தயாரா அப்படிங்கிற டாபிக்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் நான் நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும், நான் அதை முதல்ல படிக்கணும், கரெக்டா. நீங்களே பார்ப்பீங்க, நான் அதை பெருசாக சொல்ல விரும்பலை, நீங்களே அடுத்த வாரம் பார்ப்பீங்க, கரெக்டா. சரி ஓகே, இதுக்கு என்ன லாஜிக்கு? 24, 6, 18, 9, 39, 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லலிதாம்பிகை வெல்கம். ஆமாங்க ஆமாங்க கௌதம் அவர்கள், அதை டைப் பண்ண முடியாதுல்ல, தமிழ் வந்து நமக்கு டைப்பிங் தெரியாது, ஸோ அதனால எழுதி தான் கொண்டு வருவேன். எஸ் ஓகேங்க, லலிதாம்பிகை வெல்கம். ஆமாங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கான்செப்ட் தான் நினைக்கிறேன். இங்கே 24 ஃபர்ஸ்ட் இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியலையா, கம்மியாக தான் ஆப்ஷன் வந்துருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக இதை டிபேட் பண்ணல, அதே நேரத்தில் இதுவும் கண்டிப்பாக டிவைட் பண்ணும், கரெக்டாக. அதே நேரத்தில் இதுவும் கண்டிப்பாக டிவைட் பண்ணும், பார்த்தாலே தெரியுது. அப்போ என்ன டிவைட் பண்ணதுன்னா, இது டிவைடட் பை 4 டிவைடட் பை 2, கரெக்டாக. அதே நேரத்தில் இதையும் 4 டிவைட் பண்ணலாம். அப்போ இதை 2 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 12 அப்படிங்கிற ஆன்சர் வந்து இருக்கணும், கரெக்டாக. சூப்பர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 12 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், புரியுதா? கரெக்டாங்க. ஓகே, வேற ஏதாச்சும் லாஜிக் இருக்கா, ப்ளஸ்ஸு மைனஸு? என்னோட லாஜிக் இதுதான், வேற எதுவும் லாஜிக் இருக்கா ப்ளஸ்ல? வேற எதுவும் லாஜிக் இல்லையில? ஓகேங்க சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் வாங்க. ஓகேங்க செல்லத்துறை அவர்கள், ஓகே. ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான், போல் அப்டேட் பண்ணிட்டா ரெடியா? சூப்பர் ரெடி, சூப்பர். செல்வன் வெல்கம், குட் ஆஃப்டர்நூன் செல்வன். 86% கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, சூப்பர். 90%? தொண்ணூத்தி 2%? ஓகே நைன்டி 2% கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, சூப்பர். 93%? சூப்பருங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், கரெக்டா. ஹாங்காங் அப்படிங்கிறது சைனால இருக்கு, அதே மாதிரி வாட்டிங்கன் அப்படிங்கிறது எங்க இருக்கு? வாட்டிங்கன் சிட்டி எங்க இருக்கு அப்படின்னா எங்கெங்க இருக்கு? ரோம், கரெக்டா. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், வாட்டிங்கன் அப்படிங்க ஹாங்காங் சைனால இருக்கு அப்படின்னா வாட்டிங்கன் அப்படிங்கிறது ரோம்ல இருந்துருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ரோம் அப்படிங்கிறது கரெக்டா. ஓகே எஸ் ஆமாங்க கௌதம், ஓகே எஸ் ஓகே எஸ் ஆமாங்க, அந்த வாட்டிகன் சிட்டி கேட்குறாங்க, கரெக்டா. ஓகே நெக்ஸ்ட் வாங்க. ட்ரெஸ்ஸுக்கும் டெய்லருக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது மாதிரி, கார்பண்டர் மர வேலை செய்பவருக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார்பண்டர், ஓகே. கார்பண்டர் மர வேலை செய்பவர், ரெடியா? ஓகே வெயிட் 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 சூப்பர். 69%? நம்ம கிளாஸ்ல நிறைய இது வந்து 69% தான் வரும்னு நினைக்கிறேன். 71%? சூப்பர். செமங்க. 71% கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சிம்பிள் தானே, கரெக்டா. டெய்லர் இங்க வந்து ட்ரெஸ் அப்படின்னு இருக்கு, இங்க டெய்லர் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுவார், கரெக்டா. ஸோ அப்ப அது கரெக்ட் தான், டெய்லர் அப்படிங்கிறவரு
ட்ரெஸ் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அதே மாதிரி மரம் வேலை செய்பவர் கார்பண்டர் அப்படிங்கிறவர் எதை கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னா பர்னிச்சர் அப்படிங்க கம்ப்ளீட் பண்ணுவார். கரெக்டா இங்க வந்து என்ன இருந்துச்சுன்னா இங்க வுட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சரா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு பதிலா இந்த பிளேஸ்ல என்ன இருந்துச்சுன்னா க்ளோத்தா. எஸ், கௌசி அவர்கள் சொன்ன மாதிரி நூல் அப்படின்னு இருந்துச்சுன்னா கரெக்டா. எஸ், த்ரெட், நூல் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க க்ளோத்துக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் ஒரே தானே கரெக்டா. இங்க நூல் அப்படின்னு இருந்துச்சுன்னா தானேங்க நூல் அப்படிங்கிற அதை யூஸ் பண்ணி டெய்லரு சட்டை தப்பாரு. அதே மாதிரி வுட்டு மரம் கரெக்டா, சரி மரக்கட்டை, மரக்கட்டை யூஸ் பண்ணி ஃபர்னிச்சர் தப்பாரு கரெக்டா. சரி ஃபர்னிச்சர் ரெடி பண்ணுவாரு புரியுதா. அதே மாதிரி அங்க சட்டை இருந்துச்சுன்னா சட்டை சட்டைக்கு டெய்லர் ரெடி பண்றாரு. வுட்டு மரத்தை இவர் ரெடி பண்ண மாட்டார்ல புரியுதா, புரியுதாங்க. இங்க வந்து நீங்க த்ரெட்னு இருந்தா மட்டும்தான் இங்க வந்து வுட்டுன்னு கரெக்டா வந்திருக்கணும் புரிஞ்சா. எஸ், ஸோ ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்டுங்க. ஓகே நெக்ஸ்ட் போயிடலாம், நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே ரெடியா கார்த்திக்? சூப்பர். போல் அப்டேட் பண்ணிடலாமா? சூப்பர், போல் அப்டேட் பண்ணிடலாம். முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கரெக்டு. கன்ஃபியூசன் 14%. கௌசியா அண்ட் செல்லத்துறை ரெண்டு பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நம்மளோட லாஜிக்க கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க. கௌதம் அவர்கள் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 19% கரெக்டா. எல்லாருக்குமே சிம்பிள் தான், ஆனா நீங்க ஒன்னு விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க 25 ஸ்கொயர், அது கரெக்ட் தான். 25 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 625. அதே மாதிரி 35 ஸ்கொயர் என்னங்க, 35 ஸ்கொயர் 5×25. இது நெக்ஸ்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 1225 தானே. ஆனா இங்க 1205 தானே கொடுத்துருக்கேன். அப்புறம் எப்படி இது ஆன்சரா வரும் புரியுதா? அப்புறம் இது ஆன்சரா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல. ஆனா இன்னொரு இடத்துல வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா இதை 25 மல்டிபிள் பண்ணும் போது தானே உங்களுக்கு 625 வந்துச்சு கரெக்டா. 25 மல்டிபிள் பண்ணும் போது தானே உங்களுக்கு 625 வந்துச்சு. அதே மாதிரி 35 25 மல்டிபிள் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 35 25 மல்டிபிள் பண்ணுங்க என்ன வருதுன்னு பாருங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம், 875 அப்படின்னு வரும் பாருங்களேன். 35 25 மல்டிபிள் பண்ணிடலாம், 875 அப்படிங்கிற ஆன்சரா வருது. இதுதான் லாஜிக் இதுல புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 25 ஸ்கொயர், இங்க 35 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 1225 கரெக்ட் தான். பட் இங்க லாஜிக் படி இதை 25 மல்டிபிள் பண்றேன், இதையும் 25 மல்டிபிள் பண்றேன் புரியுதா கரெக்டா? எஸ், சோ ஆன்சர் என்ன 875 அப்படிங்கிறது கரெக்டுங்க புரிஞ்சா? வந்துச்சாங்க மல்டிபிள் பண்ணல 35 25 வந்துச்சா? பேலன்ஸ் பெண்டிங் அப்புறம் 17. ஓகே இங்க 0 6 7 கரெக்டா, 5 7 8 875 கரெக்டா. ஓகே சூப்பருங்க. ஓகே ஓகே இங்க பாருங்க, ரெடினா சொல்லுங்க. ரெடியா செல்லத்துறை? நீங்க பயங்கரமா ரெடியா இருக்கீங்க பாக்கலாம். கரெக்டா ரெடின்னு சொன்ன ரெண்டு பேருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே கரெக்ட், 100%. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எப்பயோ ஒரு டைம் பார்த்துருக்கோமோ, பிளஸ்லயோ ஸ்பெஷல்லையோ பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். 60% கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கீங்க. 67 ஒண்ணுமே இல்லைங்க. எஸ் ஆமாங்க, இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா எப்போதும் போல இதுக்கு பிளேஸ் ஆஃப் வேல்யூ எடுத்துக்கலாமா கரெக்டா. இதுக்கு பிளேஸ் ஆஃப் வேல்யூ என்னங்க, இது 1 கரெக்டா. அதே நேரத்தில் எஃபோட பிளேஸ் ஆஃப் வேல்யூ என்ன அப்படின்னா 6 கரெக்டா, 6 தானேங்க. எஸ் ஆமா ஆமா சரிங்க. இது 1 பதிலாக 2 போட்டேனா, ஸோ அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க 1 இங்க 6 மறுபடியும் இங்க என்ன வருது 9 அப்படின்னு வரும் கரெக்டா. ஐயோட பிளேஸ் ஆஃப் வேல்யூ 9. ஸோ இப்போ 169. இதோட பிளேஸ் ஆஃப் வேல்யூ என்னன்னா 13. இங்க பாத்தீங்கன்னா 1 and 4 4. அதே மாதிரி இதோட பிளேஸ் ஆஃப் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 12 கரெக்டா. அதே மாதிரி இங்க 1 2 1 அப்படின்னு வரும். நல்லா பாத்தீங்க அப்படின்னா
இது 13 ஸ்கொயர். அதே மாதிரி இங்க 12 ஸ்கொயர் கரெக்டா. அப்ப இது என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 11 ஸ்கொயர். அப்ப 11ல எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா கே அப்படிங்கிறது இருந்திருக்கணும். புரியுதா? கே. சோ ஆன்சர் இஸ் கேங்க. புரியுதாங்க? ரொம்ப சிம்பிள் தான் நினைக்கிறேன். ரூட் ஆஃப் எடுத்துக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா? ஓகேங்க. அதே நேரத்தில் ஒரே சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 150 நாட்கள் நம்மளோட குரூப் 2 அண்ட் குரூப் 4 இலக்கு நோக்கி வந்து நம்ம யூனிட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இலக்கு அப்படிங்கிற ப்ரிலிம்ஸ் பேட்ச் கோர்ஸ் ஜனவரி 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ அதில் நான் என்ன ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ரெண்டு டாப்பிக்குமே நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன். அதே மாதிரி பிப்ரவரி 9ஆம் தேதி என்னோட கோர்ஸ், இது திருக்குறள் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. லான்ச் பண்ணியிருக்கேன். ஓகே. மேக்ஸிமம் வந்து மண்டேக்குள்ள லான்ச் பண்ணிடுவாங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம குரூப்ல அப்டேட் பண்றேன், கொஞ்சம் அதை அப்டேட் பண்ணிக்கோ. கரெக்டா? அதே மாதிரி வெற்றி அப்படிங்கிற மெயின்ஸ் பேட்ச் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நீங்க அதுலயுமே பாத்துக்கலாம். கரெக்டா? ஒன்ஸ் நீங்க பிளஸ்ல ஜாயின் பண்ணா மட்டும் போதும், நீங்க எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்க்கணும், அதுதான் பார்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. 1 இயர் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள வர எல்லா பிளஸ் கிளாஸும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அதானங்க இதோட இது. அதே மாதிரி இந்தியாவின் தேசிய எழுச்சி அப்படிங்கிறேன், இது 12th ஃபர்ஸ்ட் யூனிட். இது வெனஸ்டே நம்ம கிளாஸ் சொல்லியிருக்கோம். கரெக்டா? வெனஸ்டே 7 மணிக்கு இந்த யூனிட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இது என்னைக்கு சொல்லியிருக்கோம், 12th செகண்ட் யூனிட், தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிறது சாட்டர்டே சொல்லியிருக்கோம். கரெக்டா? சாட்டர்டே பிப்ரவரி 13ஆம் தேதி. ஸோ இது ரெண்டுமே நெக்ஸ்ட் வீக் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம 7 மணி கிளாஸ்ல இதை மீட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி நீங்க பிளஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரெஃபரல் கோட யூஸ் பண்ணுங்க, பூபதி 10 அப்படிங்கிறத. ஓகே. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் ஆகும். வேற எதுவும் டவுட் இருந்தா கூட குரூப்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. குரூப்ல யாரும் இல்லாதவங்க டிஎன்பிசி அப்டேட் அப்படிங்க ஒரு புது குரூப் ஆரம்பிச்சிருக்கேன், அதுல கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி அப்டேட். ஓகே. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் போயலாமா? நெக்ஸ்ட் போயலான்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் திருக்குறள் கிளாஸ் லான்ச் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேங்க. கரெக்டா? மேக்சிமம் காலையில தான் இருக்கும், காலையில 11 மணி கிளாஸ் தான் இருக்கும் எப்போதும் போல. ஓகே, பார்க்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும். கரெக்டா? சுருக்குங்க. ஓகே. ஸோ எப்படின்னு பார்க்கலாமா என்ன ஆன்சர் வருதுன்னு? ஓகே, ரெடியா? சூப்பருங்க செல்லத்துறை. அனு அவர்கள் வெல்கம், குட் ஆஃப்டர்நூன். ரெடியா? மற்றவங்க போல் அப்டேட் ஆயிருக்கு பாருங்க. முப்பது% கரெக்ட். ஓகே. 38% பா. 36% கரெக்ட். நிறைய பேருக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குல்ல. எஸ், அந்த கன்ஃபியூஷனை இப்போ நம்ம தீர்த்து வச்சிடலாம். 40% கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க. ஒன்றுமே இல்லைங்க, அவுட்டா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்களேன், இங்கே எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஜீரோ மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருது. கரெக்டா? இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜீரோ இருக்குது. இதை மட்டும் தூக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கேன்சல் ஆயிரு. கரெக்டா? இங்கேயும் பாருங்க, ஜீரோவை கட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கேன்சல் ஆயிரு. கரெக்டா? எஸ் ஆமாம். அதே மாதிரி இங்கே பாருங்க, இப்போ ஒரே ஒரு நிமிஷம், இப்போ 0.5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எதால மல்டிபிள் பண்ணும்போது இது ஃபுல் நம்பரா மாறும்? 0.5 10 மல்டிபிள் பண்ண அப்படின்னா ஃபுல் நம்பரா மாறும். கரெக்டா? இப்போ மேல மட்டும் மல்டிபிள் பண்ணா மட்டும் போதுமாங்க, கீழே என்ன பண்ணுவீங்க, மல்டிபிள் பண்ணுவீங்கல்ல? மேல மட்டும் மல்டிபிள் பண்ணீங்கனாலும் கீழேயும் நம்ம மல்டிபிள் பண்ணோம், ஏன்னா கீழேயும் 1 இருக்கு அப்படிங்கிற மீனிங் தானே. புரியுதா? 1 இருந்துச்சு அப்படின்னா கீழேயுமே மல்டிபிள் 10 பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 5/10 அப்படிங்கிறத கரெக்டா வந்திருக்கும். புரியுதா? புரியுதாங்க? இப்போ 0.02 இருக்கு, இதை 100 மல்டிபிள் பண்ணல, கீழேயும் 1 இருக்குன்னு நினைச்சு கீழேயும் 100 மல்டிபிள் பண்ணுவீங்க. இதுதானே லாஜிக்கு? கரெக்டா? ஓகே. ஓகே தானே? எஸ். அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ஃபுல் நம்பரை மாத்துறேன். கரெக்டா? 0.55 த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? இங்க ஸ்கொயர் அப்படின்னு இருந்ததுனால இது 2 டைம் எழுதிக்கலாமா? இது 2 டைம் எழுதிக்கலாமா? கரெக்டா? இந்த ஜீரோ வெளியில வந்தா தானே நமக்கு இந்த 5 மாறும், ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்ண முடியும். கரெக்டா? இந்த ஜீரோவை மட்டும் நான் வெளியில எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா எதால மல்டிபிள் பண்ணிருப்பீங்க? இந்த ஜீரோ மட்டும் எனக்கு வெளியில எடுக்கணுங்க, எதால மல்டிபிள் பண்ணுவீங்க? ஜீரோ எதால மல்டிபிள் பண்ணுவீங்க? 10. ஓகே. அது வந்து ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா,
ஆனா இங்க என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்குல்ல, இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கரெக்டா, அப்ப ரெண்டு ஜீரோ இருக்கு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நூறால மல்டிபிள் பண்ணுவீங்க, புரியுதா? ஏன்னா இங்க வந்து நார்மல் நம்பருக்கு தான் நீங்க பத்தால மல்டிபிள் பண்ணிருப்பீங்க, இங்க வந்து ஸ்கொயர் நம்பர் இருக்கிறதுனால நீங்க நூறால தான் மல்டிபிள் பண்ணிருக்கணும். அதே மாதிரி கீழேயும் நூறால மல்டிபிள் பண்ணிருப்பீங்க, கரெக்டா கரெக்டா, கீழேயும் நூறால மல்டிபிள் பண்ணிருப்பீங்க. ஓகே எஸ். அப்போ இப்ப வாங்க லாஜிக் என்ன வாங்கன்னு, நூறால மல்டிபிள் பண்றேன், இது ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிரும், வெயிட் வெயிட், ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 0.07 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 0.027 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறி கரெக்டா. இந்த நூறால மல்டிபிள் பண்ணியில என்னவா மாறுது, டிவைடட் பை 0.55 த ஹோல் ஸ்கொயர் மாறிடுச்சா, பிளஸ் இதுவும் நூறால மல்டிபிள் பண்ணியில 0.07 த ஹோல் ஸ்கொயரா மாறிடுச்சா, பிளஸ் இதுவும் நூறால மல்டிபிள் பண்ணியில 0.027 த ஹோல் ஸ்கொயரா மாறி விட்டது கரெக்டா. இதுல எந்த டவுட் இல்லையில, ஆனா மல்டிபிள் பண்ணதோட சேர்த்து கீழேயே நான் நூறால மல்டிபிள் பண்ணுவேன்ல கரெக்டா, அதுதான் இங்க பெண்டிங்கா இருக்கு, 1/100 அப்படிங்கிறது கரெக்டா. மேல உள்ள 100 மல்டிபிள் ஆயிடுச்சு, கீழே உள்ள 100 மட்டும் அப்படியே பெண்டிங்கா இருக்கு. இப்ப இதையும் இதையும் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா, ரிமைனிங் 1/100 இருக்கா, இந்த 100 அப்படியே மேல போச்சு அப்படின்னா 100 அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கும், புரியுதா கரெக்டா? இப்ப கிளியரா, ஏன் வந்து 100 ஆன்சரா வந்துச்சுன்னு இப்ப புரியுதாங்க. ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 100ங்க. ஓகே புரிஞ்சா? ஓகே சோ நெக்ஸ்ட் போயலாமா, ஆன்சர் இஸ் 100ங்க. ஓகே ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான், ரூட் ஆஃப் 289 மைனஸ் ரூட் ஆஃப் 625 அண்ட் டிவைடட் பை ரூட் ஆஃப் 25 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெடியா? என்னங்க சட்டு சட்டுன்னு ரெடிங்கிறீங்க, சூப்பர். எத்தனை பர்சன்டேஜ், 50%, 43%? ஏன் -8/5 எல்லாம் யூஸ் பண்றீங்க, என்ன ரீசன் என புரியல. 44% ஆப்ஷன் சி அண்ட் டின்னு வந்து மாறி மாறி அதையே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன என்ன ரீசன் எனக்கு புரியலையே. 50% கரெக்டா, 45%, சூப்பர். ஓகே 45% கரெக்ட், ஒண்ணுமே இல்லைங்க, ரூட் எடுத்து அதை மைனஸ் பண்ண போறீங்க கரெக்டா. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வந்திருக்கணும், 13 அப்படின்னு வந்திருக்கணுமா, சரி 17 தானே, பாட்மாஸ் மிஸ் பண்ணி, ஓ பாட்மாஸ் மிஸ் பண்ணீங்களா, ஓகே ஓகேங்க. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 17, அதே மாதிரி மைனஸ் இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா எவ்வளோங்க, 15 இல்லை 25 கரெக்டா, சூப்பர் 25. அதே மாதிரி டிவைடட் பை 5, ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவீங்களா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இதை வந்து மைனஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்டா, அதுதான் நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 8, அப்போ 8/5 பார்த்தீங்களா எப்படி வச்சுக்காங்கன்னு. அப்போ இதை டிவைட் பண்ணிங்களா 5, ஸோ அப்போ 17 - 5 = 12 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக வந்திருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் 12ங்க கரெக்டா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 12 கரெக்டாங்க. ஓகே பாட் மாசம் பார்த்துக்கோங்க ஓகேவாங்க ரெமிஜியஸ், எஸ் ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க, ரூட் டூக்கு என்ன வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க, 1.414 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே ஸோ அவங்களே ரூட் டூக்கு நீங்கள் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆ போல் அப்டேட் பண்ணிட்டா, ரெடியா? ஓகே ரெடி, சூப்பர். போல் அப்டேட் ஆயிருக்கான்னு பாருங்க, 50%, 33%. ஓகே 50% கரெக்ட், 5 பேர் தான் போலே கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சரி 4 பேர். ஓகே கிட்டத்தட்ட 44% கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, வெயிட் எப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ரூட்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டேன் கரெக்டா, இதை எப்படி மாத்தலாம் கரெக்டா, இங்க 25 மல்டிபிள் 2 மாத்திக்கலாமா, அதே மாதிரி 9 மல்டிபிள் 2 மாத்திக்கலாமா,
36 மல்டிபிள் 2 னு மாத்திக்கலாம் கரெக்ட்டா. அதே நேரத்துல இது 25 வெளியில எடுத்தீங்க அப்படினா 10 ரூட் 2 அப்படினு வந்திருக்கும் கரெக்ட்டா. இங்க வெளியில ஒரு ரூ 2 இருக்கு, 25க்கு ரூட் எடுக்கும்போது 5. சோ அப்ப 5 2 சார் 10 கரெக்ட்டா. அதே மாதிரி இங்க 3 ரூட் 2 அப்படினு வந்திருக்கும் கரெக்ட்டா. ஓகே மைனஸ் இது என்ன வந்திருக்கும் அப்படினா 6 ரூட் 2 அப்படினு வந்திருக்கும் கரெக்ட்டா. ஓகேங்க. சோ அதே மாதிரி இங்க 10 ரூட் 2, ரூட் 2க்கு வேல்யூ என்ன 1.414 அப்படினு ஆன்சர் கிடைச்சு கரெக்ட்டா. இது 10 ஆல மல்டிபிள் பண்ணியில என்ன வந்திருக்கும் கரெக்ட்டா, இங்க ரூட் 2க்கு 1.414 அப்படினு வந்திருக்கு. 10 ஆல மல்டிபிள் பண்ணீங்க அப்படினா 14.14 அப்படினு வந்திருக்கும் கரெக்ட்டா, 14.14. அதே நேரத்துல நெக்ஸ்ட் இதுல என்ன வந்திருக்கும் அப்படின்னா 3 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. 3 ஆல மல்டிபிள் பண்ணியில என்ன வந்திருக்கு 12 பேலன்ஸ் 1 அண்ட் 4, 12 பேலன்ஸ் 1 4 கரெக்ட்டா, 4.242 242 இது ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல. ஸோ மல்டிபிள் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு 9.898 கரெக்டுங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டா. ஓகேங்க. ஸோ இதுதான் கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன். வெயிட் வெயிட் வெயிட், உங்க போல் அப்டேட் பண்ணிடுறேன் லீடர் போர்டு. யார் செல்லத்துறை அவர்கள் எப்போதுமே புலி அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க, அண்ட் கௌதம் அவர்கள், கௌசி அவர்கள் அண்ட் ரெமிஜியஸ், பத்மாவதி, அபிநயா அண்ட் கார்த்திக், அண்ட் அனீஸ் அவர்கள், விக்னேஸ்வரன் அண்ட் சுதா அவர்கள். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கலுங்க கரெக்டா. ஸோ உங்களோட லீடர் போர்டு அப்டேட் ஆயிருக்கு, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் 7 மணி கிளாஸ்லையும் 5 மணி கிளாஸ்லையும் நான் உங்களை மீட் பண்ணேன் கரெக்டா. ரெண்டுமே பாலிட்டி தான் கொடுத்துருக்கேன். 5 மணி கிளாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி மட்டும் இருக்கும், 7 மணி கிளாஸ்ல எல்லா கிளாஸும் இருக்கும். ஓகேவாங்க கரெக்டா. தேங்க்யூங்க. ஓகே ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஓகே நன்றி நன்றிங்க. தேங்க்யூங்க. ஆ வெயிட்.